friends, welcome to my channel, Aarthi with Avanti. In this channel, we will see what we are going to see. Butterfly Rhino Plus Tabletop Bed Grinder review. In our home appliances, there are very important appliances that are the grinder. So, kitchen la vandu grinder illada kitchen ay kadiyadu appdin kuda solalam. And also ore varam fulla namakku dosa idli maavu irundichu appdina andha varame namakku vandu avlo peaceful la pogum. So endha ore tension um illama nammudaiya work enna breakfast pandrathu enna dinner pandrathu nu yosi tension agama namakku grinder irundichuna maavu arikka porom. So namakku vandu breakfast o illa vandu dinner o vandu ready aagida podu. And அது கூடவே வந்து நமக்கு சப்பாத்தி வந்து மாவு நீட் பண்றதுக்கு ஒரு நீடரும் அதே போல ஒரு கோகனட் ஸ்கிராப்பரும் இருந்தா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க நிறைய விதமான மாடல்ஸும் நான் வந்து பாத்தேங்க பட் எனக்கு வந்துட்டு மாவு அரைக்கிறது மட்டும் இல்லாம அது கூடவே வந்து நீடர் and then வந்து கோகனட் ஸ்கிராப்பரும் இருக்கிறதுனால நான் இந்த மாடல வந்து ரொம்ப பிடிச்சு போய் வாங்குனேங்க சோ இப்போ வாங்க கிரைண்டர் வந்து எப்படி வர்க் ஆகுது அது கூடவே வந்து அந்த நீடர் and then கோகனட் ஸ்கிராப்பர் இது ரெண்டுமே எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கிளிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரைண்டர் எடுக்கிறதுக்காக ஷோரூம் போயிருந்தேன் சோ அத தான் அட்டாச் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க நம்ம பட்டர்ஃப்ளை ரைனோ ப்ளஸ் கிரைண்டரோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிரைண்டரோட அவுட்டர் பாடி வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி உடைய ஏபிஎஸ் மெட்டீரியலால பண்ணிருக்காங்க இது ரொம்பவே போர்ட்டபிள் அண்ட் ரொம்ப கன்வீனியன்ட் சைஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இத ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படிங்க கூட சொல்லலாம் இந்த கிரைண்டருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனல் அட்டாச்மென்ட் தான் வந்து இந்த கோகனட் ஸ்கிரேப்பர் அது கூடவே வந்து அதோட பேஸ்ல வந்து கலெக்ட் பண்றதுக்காக அந்த கோகனட் எல்லாம் ஸ்கிரேப் பண்ணதுக்கு அப்புறம் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு கலெக்டிங் பிளேட் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடர் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட அந்த மேல் மூடி இருக்கு இல்லையா அது ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு அண்ட் அது வந்து ப்ராப்பரா வந்து அதுல ஃபிக்ஸ் ஆகுது இந்த கிரைண்டரோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் அது மட்டும் இல்லாம இது நமக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த கிரைண்டரோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ் இந்த கிரைண்டர் ரொம்பவே ஹெவியா இல்லாம லைட் வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம வீட்ல வயசானவங்க இருக்காங்க அப்படினா அவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஒரு கிரைண்டர் தாங்க இது இந்த கிரைண்டரோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா as usual எப்பவும் போல மாவு அரைக்கிறது தான் இது எல்லாருக்குமே தெரியும் பட் இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது வந்து டெமோவா காமிச்சிட்டிருக்கேன் சோ ஒன்ஸ் வந்து கிரைண்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நான் 1.5 கிலோ கிட்ட அரிசி உலந்து வந்து ஊற வச்சிருக்கேன் சோ அத தான் வந்து இப்போ கிரைண்டர்ல வந்து நான் சேர்த்துக்கறேன் சோ இந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली நான் சொன்னது வந்து 1.5 கிலோன்னு சொல்லிருந்தேன் சோ எனக்கு ஒரு நியர்லி ஒரு 45 मिनिट्स கிட்ட ஆச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் டியிலே ஆன மாதிரி தோணுச்சு மத்தபடி ரொம்பவே சூப்பரா ரொம்ப சூப்பரா அரைச்சு குடிச்சது அடுத்து கோகனட் ஸ்கிரேப்பர் பார்க்கலாம் கீழ வந்து அந்த கலெக்டிங் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த ஷாஃப்ட் சென்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு ராட் ஷாஃப்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க அதுல அந்த கோகனட் ஸ்கிரேப்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து கோகனட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணிட்டு இருக்கேன் சோ இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா பண்ணனும் உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிን பாத்தீங்கன்னா இது நான் ஸ்டார்டிங்ல வாங்குறது என்ன யோசனா அந்த தேங்காய் துருவுறது வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் தெரிக்கும் அப்படிங்கற மாதிரி யோசிச்சேன் பட் அப்படி இல்ல சீரியஸா சொல்றேன் அந்த கலெக்டிங் பிளேட்ட தவிர வேற எந்த இடத்துக்குமே வந்துட்டு போகல சோ இது வந்து பாக்கிறதுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது கம்ப்ளீட்டா வந்து தேங்காய் எல்லாத்தையுமே வந்து துருவியாச்சு இதுக்குமே ஒரு 10 to 15 minutes தான் ஆகுது சோ நம்ம வீட்ல வந்துட்டு இனிமே சட்னி பண்றதுக்கு அண்ட் பொரியல்ல சேக்கிறது ஸ்வீட் ரெசிபிக்கல சேக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம துருவி எடுத்துட்டோம் அப்படினாலே போதும் அண்ட் அதிகபடியா கூட நம்ம துருவி எடுத்து ஃபிரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் சோ கோகனட் ஸ்கிரேப்பரும் ரொம்பவே சூப்பரா வந்து வர்க் ஆச்சு
அடுத்தது வந்து இந்த நீடர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இல்லை, இது உள்ளே வந்து அந்த ஷாஃப்டில் நீடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளே கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி, எண்ணெய், உப்பு எல்லாமே சேர்த்து அதை வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த நீடருக்கு மேலே வந்து இந்த நாக் பண்ணுற லாபு வச்சு நம்ம நாக் பண்ணணும், பட் நான் அதை வந்து பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து அந்த நீடர் மேலெலாம் ஏறலை, கரெக்டாக வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே போல் இருந்துச்சு. அண்ட் சப்பாத்தி மாவு வந்து வேறு லெவலுங்க, நான் கையில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி வந்து பயங்கரமாக இருந்தது. அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த நீடரை யூஸ் பண்ணி நம்ம ரோட்டி, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு சொல்லி எல்லாத்துக்குமே கை வலிக்காமல் நம்ம வந்து மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அண்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த கிரைண்டரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் வந்துட்டு சூடே ஆகலை. மோஸ்ட்லி வந்து நம்ம இது வந்து எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 30 to 45 minutes, கரெக்டாக ஒரு 45 minutes ஆச்சு, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகவே இல்லை அந்த ட்ரம்மு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச விஷயம், ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரோவில் கூட சொல்லிட்டேன். இதில் வந்து நமக்கு கோகோனட் ஸ்க்ராப்பர், அதுக்கப்புறம் வந்து ஆட்டா நீடர் இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து சப்பாத்திலாம் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பிசைறது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, எலாஸ்டிசிட்டிக்கு வந்து நம்ம லைட்டாக ஆயிலோ இல்லை நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அந்த எலாஸ்டிசிட்டிக்காக நம்ம லைட்டாக நம்ம கையால் நீட் பண்ணால் போதும். மற்றபடி மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுவே இருக்கும். அதே போல் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் அந்த கல் அப்படின்றதுனாலையா என்னன்னு தெரியல, பட் ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்துருந்தது சப்பாத்தி மாவு. கோகோனட் ஸ்க்ராப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து தேங்காய் திருவுறதே வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். வீக்கெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவெல்லாம் துருவி துருவி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அப்படி இருக்கும்போது இது எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாசிட்டிவான விஷயம். ஸோ கிரைண்டர் வந்து ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாசிட்டிவான விஷயம். ஸோ இப்போ நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் மாவு வந்து அரைக்கிறதுக்கு டிலே ஆகுதோ அப்படின்னு தோணுது. பட் எனக்கு தெரியல, இன்கேஸ் நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறைய டைம்ஸ் அரைப்பேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து எனக்கு நல்லாவே தெரியும் டிலே ஆகுதா என்ன அப்படின்றது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருக்குது கிரைண்டர். பட் எனக்கு வந்து என்னென்னா அந்த கோகோனட் ஸ்க்ரேப்பர் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம இப்படி வச்சு தான் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தோணுது. அது வேறு ஏதாவது வந்து யோசிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது மாடல் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அது மட்டும்தான் வந்து எனக்கு நெகட்டிவாக தோணுன ஒரு விஷயம். மற்றபடி வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கிரைண்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்டெலாம் கிடையாதுங்க. இதை ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் தென் யூடியூப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.